நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நாளை பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ மாணவர்களுக்கு சிஇஎம், அதாவது கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் எக்ஸாம் இருக்குது. இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுன்றவங்க NSK2025.blogspot.com போகணும். அதுக்கு நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு NSK2025.blogspot.com போனீங்கன்னா அங்கே ஒரு சர்ச் இன் தி பிளாக் அப்படின்னு இருக்கும். சர்ச் பட்டனில் போய் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ, எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிஇஎம் சர்ச் பண்ணுறோம். சிஇஎம் சர்ச் பண்ணவுடனே கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு இது கொடுத்துருக்கேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபார் போர்டு எக்ஸாம். அதாவது இப்போ இந்த ஆப் இந்த அக்டோபர் 24 எக்ஸாமுக்கான ஒரு முக்கியமான போர்டு எக்ஸாம் வந்து கொஷின் வந்து இப்போ கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 5 வருஷம் கொஷினோட ஷார்ட் ஃபார்மாக போட்டு நானே இதை வந்து தனியாக ரெடி பண்ணியிருக்கேன். 3 மார்க்ஸ் ஆன்சரோட, அதேமாரி 14 மார்க்ஸ் ஆன்சரோட வர மாதிரி பக்காவாக போட்டு இந்த PDF வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது இப்போது இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா அது உங்கள் புக்லேயே கூட படிச்சுங்க, கொஷினை நோட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த கொஷின்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். இந்த PDF நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் மாணவர்கள் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு ஒரி பண்ணாதீங்க. நம்ம வெப்சைட்டில் போனால் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து போர்டு எக்ஸாம் கொஷின் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஒரு ஒரு போர்டு எக்ஸாம், அதாவது April 24 தான் கடைசியாக வந்த போர்டு எக்ஸாமு. ஸோ அதை ஓப்பன் பண்ணால் April 24 வந்து கொஷின் பேப்பர் இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா October 23 கொஷினும் இருக்கும், April 23 கொஷினும் இருக்கும், October 22 கொஷினு, அப்புறம் April 22 கொஷின். இது எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம வெப்சைட்லேயே கொடுத்துருக்கோம். யாருக்கு வேணுமோ அந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து 3 மார்க்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஆன்சரோட கொடுத்துருக்கோம். அதனால் மாணவர்களுக்கு இங்கே அங்கே போய் ஓடி அலைய தேவையில்லை. இதெல்லாம் நம்ம போட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலேயே ஆகுது. 1 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட போன வருஷமே கூட போட்டோம் இதை. ஸோ அதனால் மாணவர்கள் யாருக்கு வந்து 3 மார்க்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனியாக PDF வேணுமோ அவங்க வந்து நேரடியாக இதில் போயிட்டு நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு PDF காமிச்சிருந்தேன், அந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இந்த சிஇஎம் எக்ஸாமு நாளைக்கு நல்லபடியாக அந்த PDFலாம் டவுன்லோட் பண்ணி படித்து எழுதுங்க. இதே போல் நீங்கள் உங்களுக்கு வேறு எதனா கொஸ்டின் வேணுனாலும் நம்ம NSK2025.blogspot.com எல்லாமே இருக்குது உங்களுக்காக. நீங்கள் அந்த டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட்டு அந்த வெப்சைட்டில் ஒரு ஆடு கூட வராது, புரியுதுங்களா? ஸோ நீங்களே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வாறு கொஷின் பேங்க், இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க் PDF மாதிரி இருக்குது. இதையும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால் இது போல் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து இருக்குது. கொஷின் அண்ட் ஆன்சர் தமிழ் அதெல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து போயிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. இது இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோ லேர்னர் கொஷின் பேங்க்கும் இதிலேயே கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற கொஷின்லாம் வந்து வெரி வெரி ஸ்லோ லேர்னர் இருக்குது. ஒரு 4 கொஷின் இருந்தால் போதும் சார், எனக்கு அது வரையும் கொடுங்க சார் அப்படின்றவங்களுக்கு எந்த கொஷின்ஸ், ஓகேங்களா? ஸோ அதனால் மாணவர்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, இந்த எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் அனைத்து நண்பர்கள் உங்கள் ஸ்டாஃபு ஸ்டூடெண்ட்ஸு கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு கொடுவோம், ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டாஃப் கொடுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கொடுவோம், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் மெட்டீரியலையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் அதையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதனால் நம்ம வந்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவோம், ஓகே? நண்பர்களே, அடுத்த வீடியோவில் போகலாம். மறக்காமல் இந்த வீடியோ லைக் போட்டுப்போங்க. தேங்க்யூ.